இந்த LWS ஷீட்ல நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது சப்ஷீட்ஸ் நிறைய வச்சிருந்தோம். அந்த ஷீட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியா ஏன் மதருக்கு தனியா ஃபில்அப் பண்ணுவோம், எச்ஆர்ஜிக்கு தனியா ஃபில்அப் பண்ணுவோம், பிஎல்ஹெச்க்கு தனியா ஃபில்அப் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி கிடையாது, ஒரே ஷீட்ல எல்லாருடைய தகவலும் வந்துடும். இதோட பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு வந்து ஒரே அனலைஸ் பண்றதுக்கு எவ்வளவு வில்லேஜ் இருக்குது, எவ்வளவு பாக்குறோம், எவ்வளவு ஆம்புலன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு வில்லேஜ்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா அப்டேட் ஆனவே என்ன பண்ண முடியும், ஈஸியா இங்க பைவட் சார்ட் இருக்கு, இதை பேஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ குவாலிட்டி டேட்டாவும் இங்கே கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் ஸ்டேட் லெவலில் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கு. இப்போ இந்த ஷீட்ஸில் என்னென்ன தகவல் இருக்கு, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டரை ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் இப்போ சீரியல் நம்பர் என்ன பண்ணுறோம், இதில் எவ்வளோ உங்களோட பாப்புலேஷன் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்பர் கொடுக்கணும். சில டைம் என்ன பண்ணுறோம், நம்ம 100 தான் இருக்கும், ஆனால் நம்ம 110 120 வரைக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், அப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஏஏ நேம், அப்போ இது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும், டிஏ நேம் வந்து ஃபுல் ஃபார்ம் எழுதுவானா ஷார்ட் ஃபார்ம் எழுதுறீங்க, இந்த மாதிரி ஏஆர்டி எல்டபிள்யூஎஸ் அப்படின்னு. இப்போ இதில் ஃபில்டர் பண்ணனா என்ன ஆகணும், ஒரே ஒரு ஏஆர்டி எல்டபிள்யூஎஸ் மட்டும் தான் காமிக்கணும். சில இடத்துல இப்போ நீங்கள் ஏஆர்டி ஸ்பேஸ் வந்து சரியை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைஃபன் போட்டு அப்புறம் எல்டபிள்யூஎஸ் டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு காமிக்கும், அந்த மாதிரி காமிக்கக்கூடாது. அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ இவுக்கெல்லாம் யூனிஃபார்மாக ஒரே இடத்துல எழுதிருப்பீங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சில பேர் தமிழ் நாடு ஸ்பெல்லிங் ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் கேப்ஸ் எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதினாலும் இங்கே ரெண்டு காமிக்கணும். இப்போ இங்கே ஃபில்டர் பண்ணால் ஒரே ஒரு இதுதான் நமக்கு காமிக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரம், அப்போ இங்கே ராமநாதபுரம் அப்படின்னா ஒன்று தான் வரணும். அதே மாதிரி தாலுக்கா, எத்தனை தாலுக்கா பார்க்குறாங்க, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தாலுக்கா தான் இவங்க பார்க்குற மாதிரி, ரெண்டு பிளாக் தாலுக்கா தான் பார்க்குற மாதிரி வருது. அப்போ ஸ்பெல்லிங்கும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும், எல்லாமே அப்டேட் ஆகும். அப்புறம் எவ்வளோ பிளாக் பார்க்குறாங்க அப்படின்னா, இங்கே ஃபில்டர் பண்ணும்போது ஒரு ஊர் பேர் ஒரு தான் வரணும். அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் நேமும் அதே மாதிரி நமக்கு வரணும், வெறும் இயர் ஆஃப் வில்லேஜ் செலெக்ஷன், இந்த வில்லேஜ் எவ்வளோ நாளாக நம்ம எந்த வருஷம் செலக்ட் பண்ணணும், அப்போ அந்த வருஷம் மட்டும் நம்ம போடணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பஞ்சாயத்து வில்லேஜ், அந்த பல்லாச்சி வில்லேஜ். இது காமனாக கூகுளில் என்ன இருக்கோ, இல்லை நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு அது இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற அந்த ராமநாடுபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு டி இருந்தாங்கன்னா, ரெண்டு மூணு டி இருந்தாங்கன்னா அவங்களும் அதே பேரை யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க நேட்டிவ் வில்லேஜ் கேட்குறாங்க. அப்படிங்கும் போது இது கன்சாலிடேட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் எவ்வளோ எச்சார்ஜ் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஹேம்லெட்ஸு, அதுக்கப்புறம் இதை வந்து நேம் மட்டும்தான் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அட்ரஸ் யூஸ்வலாக நம்பர் இருக்கும், கண்டிப்பாக நம்பர் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வீட்டு நம்பரு, அதுக்கப்புறம் தெரு பேர், பின்கோடு இது எழுதணும். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் பேர், அதில் என்ன பண்ணணும், இதில் என்ன நம்ம இனிஷியல் எழுத வேண்டிய அவசியம் வேணாம், ஏன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் எதுவும் போட வேணாம், யூனிஃபார்மாக நம்ம என்ன பண்ணலாம், வெறும் பேரை மட்டும் நம்ம எழுதலாம். இப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கேப்ஸில் எழுதியிருக்காங்க. கேப்ஸில் நம்ம பேர் ஃபுல்லாக கேப்ஸில் எழுதுவோமா, அல்ஃபாநுமெரிக்கில் தான். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து என்னது கேபிட்டல் எழுதுவோம், மற்றது எல்லாமே என்ன பண்ணுவோம், ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம். அப்போ கேப்ஸில் இல்லாமல் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் நமக்கு தேவையில்லை, மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் எதுவும் தேவையில்லை. அதேமாதிரி லிங்க் ஒர்க் இருக்கும், அதே பேர் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ தான் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ நம்ம செக் பண்ண முடியும். அப்போ அவங்க 20 லிங்க் ஒர்க் இருக்காங்கன்னா 20 பேரோடதும் இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பெனிஃபிஷியரி, இதில் என்ன இருக்கும், ஏன் மதர் எல்லாமே இங்கே வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கும் இதில் என்ன பண்ணணும், மிஸ்ஸு மிஸ்ஸஸ் எதுவும் வரக்கூடாது. அப்போ என்ன ஆகுது இல்லை பாருங்க, அமுதா எல்லுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அமுதா எம்னு இருக்கும், அமுதான்னு தனியாக காமிக்குது. அப்போ ஒருத்தவங்க இனிஷியல் எழுதுறோம், ஒருத்தவங்க எழுதாமல் எழுதுறோம். அப்போ யூனிஃபார்மாக என்ன பண்ணுங்க, இனிஷியல் இல்லாமல் எழுதுங்க. அலைஸ் நேம் இருந்துச்சுன்னா ஹெச்ஆர்ஜிக்கு அலைஸ் நேம் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் இயர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன பண்ணணும், மந்த்து டேட்டு அதுக்கப்புறம் இயர் ஃபார்மெட்டில் எழுதணும். இப்போ மந்த்னு 6வது மாதம்னா 06 டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ஏஜ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சில இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம 10 வருஷமும் அப்டேட் பண்ணாமல் இருக்கும், சில இடத்துல 5 வருஷம் அப்டேட் பண்ணாமல் இருக்கும் ஏஜ், அதனால நிறையா இஷ்யூ வருது. அதுக்கப்புறம் இங்கே ஜெண்டர்,
எம்மு எஃப் டிஜி இப்படி தான் போடணுமே தவிர ஸ்மால் எம்மு கேப்ஸ் எம்மு எதுவும் வரக்கூடாது. இதில் என்ன வருதோ இது கீழே பார்த்துக்குங்க இந்த டாப்பிக்கில், அதுக்கு அந்த தகவல் தான் போடணும். அப்புறம் ஐடி மார்க்ஸு, ஐடி மார்க்ஸு நமக்கு எப்படி போடணுன்னு ஒரு வீடியோ இருக்குது. இது ஐடி மார்க்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், விசிபிள் ஐடி மார்க்ஸு நம்ம இங்கே டைப் பண்ணணும். அதுவும் வந்து யூனிஃபார்மாக ஒரே இதாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேட்டகரி, கேட்டகரி இந்த இண்டிவிஜுவல் பேர் வந்து எம்எஸ்எம்ல வராங்களா, எஃப்எஸ்டபிள்யூ வராங்களா, டிஜிலையா, விபியா, மைக்ரண்டா, ட்ரக்கரா அப்படின்னு இதில் இருக்க கேட்டகரி மட்டும்தான் எழுதணும். இதே டெக்ஸ்டில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஏன் மதர்னு சில இடத்துல டைப் பண்ணாங்க, இப்போ இங்கே என்ன எழுதுனாலும் ஏன்சி எழுதுனாங்கன்னா ஏன்சின்னு எழுதுங்க. டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்போ எப்போ டேட் ஆஃப் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது. அப்போ ஒரு ஹெச்ஆர்ஜி இருந்தாங்க இது பண்ணுறோன்னா என்ன ஆகும், நமக்கு எவ்வளோ நாளாக நம்ம எல்டபிள்யூஎஸ் ப்ராஜெக்டில் இருக்காங்கன்னு தெரிய வரும். இப்போ ஏன் மதர் எவ்வளோ நாளாக இருக்காங்கன்னு தெரிய வரும். அப்போ ஒரு ஏன் மதர் 9 மாதத்துக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இது ட்ராப் அவுட் ஆச்சா ஏன் ஆகலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம டெலிவரி அந்த ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் செய்யும். இப்போ யூஐடி நம்பர் நமக்கு என்ன பண்ணணும், அந்த யூஐடி நம்பருக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். அதில் கோடு வந்து என்ன பண்ணணும், இப்போ ஹெச்ஆர்ஜி யூஐடி நம்பர் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கலன்னா அந்த டிஏஎன்ஜிஓஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் அவங்க கோஆர்டினேட் பண்ணலாம். உங்கள் சிம்ஸ் கோடு இருக்கும், அந்த கோடை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ எஃப்எஸ்டபிள்யூ நான் எஃப்னு போடுவோம், எம்எஸ்எம்னா எம், அதேமாதிரி டிஜினா கியூ, அந்த மாதிரி இந்த கேட்டகரிஸ் பண்ணி நம்ம அந்த கோடை கொடுக்க போகிறோம். இது எஃப்எஸ்டபிள்யூக்கு தனி கோடு, சீரியல் நம்பர் அப்படி கிடையாது. அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே சீரியல் நம்பர் தான் வரும் இங்கே. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸில் மேரிடா, அன்மேரிடா, செப்பரேட்டடா அப்படின்னு எழுதணும். சப்டைப்பாலஜியில் என்ன வரணும், ஸ்டேட் பேஸ்டு, ஹோம் பேஸ்டு, கோத்தி, டிடி, டிஎஸ், டிரான்செக்சுவல்ஸ், அதாவது ஆப்ரேட் பண்ணவங்க டிஎஸ்ன்னு போடுவோம், ஆப்ரேட் பண்ணாதவங்க கிராஸ் ரெஸ்டில் மட்டும் இருந்தாங்கன்னா டிஜி அப்படின்னு போடுறோம். அப்புறம் ஸ்பௌஸ் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பிஎல்ஹெச்இவி, இஃப் பிஎல்ஹெச்இவி இந்த நபர் வந்து பிஎல்ஹெச்இவி இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், எஸ் மட்டும்தான் போடணும், நோன்னு போடுறது தேவையில்லை. அப்போ இந்த எஸ்ஸை எழுதுங்க. அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா என்னாச்சு, அப்போ எஸ்ன்னு போடணும், இல்லைன்னா போடக்கூடாது, பிளாங்காக விட்டுடணும். இஃப் ட்ராப் அவுட் எந்த வருஷம் அப்படின்றது, மந்த் அண்ட் இயரு நம்ம எழுதணும். ரீசன் ஃபார் ட்ராப் அவுட்டு நம்ம அதுவும் எழுதணும். அப்புறம் செக்ஷுவல் ஹேபிட்ஸ் வந்து கேஷுவல் மேல், ஃபீமேல், பார்ட்னர், இப்போ இந்த டைப்பாலஜி எப்படி இருக்காங்க அப்படின்றது, செக்ஷுவல் ஹேபிட்ஸ் இவங்க எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் செக்ஷுவல் டைப் ஆஃப் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் வந்து, அதுக்கப்புறம் ஓரல் ஆனலா எந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓரல் வெஜினலா, அதுக்கப்புறம் ஓரல் ஆனல் வெஜினல் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு அதை மாடிஃபை பண்ணிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் காண்டம் ரெக்குயர்மெண்ட் வந்து மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது ஹெச்ஆர்ஜிக்கு, அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம ஹெச்ஆர்ஜிக்கு தான் என்ன பண்ணுறோம், ப்ரீ காண்டம் கொடுக்குறோம். இப்போ பிஎல்ஹெச்ஐவிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஹெச்ஐ ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால என்ன ஆச்சு, ப்ரிவென்ஷனு எங்கேயும் நமக்கு இவங்க காண்டம் போகலை அப்படின்னா நமக்கு அவங்களோட டிமாண்டும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் ஃப்ரீ காண்டம் இன்ஷூர் பண்ணலாம். ஒரு வேளை கவர்மெண்ட் செக்டரில் போய் அவங்க எடுக்கல அப்படின்னா, ஏன்னா மாதம் மாதம் அவங்க ஏர்டிக்கு போகிறாங்க, அப்போ அவங்க ஏர்டிலையும் கொடுக்குறாங்க, அப்போ டூப்ளிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆல்கஹால் தண்ணடிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஸ்என் போடணும். அதுக்கப்புறம் சிஃபிலிஸ் டெஸ்ட்டு எப்போ பண்ணாங்க, அது மாதம், அதுக்கப்புறம் எந்த சென்டர் பேர், சென்டர் பேர் எழுதும்போது என்ன பண்ணுவோம், பிஹெச்சி அப்படின்னு எழுதாமல் ஊர் பேர் பிஹெச்சி அப்படின்னு எழுது, இல்லை ஜிஹெச்சி அப்படின்னு எழுதாமல் அந்த ஊர் பேரை மட்டும் எழுதுங்க. ஒரே ஊரில் 2-3 சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் வேறுபட்டு பொருத்தி காமிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது சிஃபிலிஸ் டெஸ்ட்டு, இதில் ஏன் மதர் வரும், யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ விபி ட்ரக்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், 2 தடவை ஹெச்ஐ டெஸ்ட், சிஃபிலிஸ் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அது 1 தடவை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போ டெஸ்ட் பண்ணாங்களோ ஹெச்ஐ டெஸ்ட்டுக்கு சம்மந்தமாக இங்கே வரும். அதுக்கப்புறம் எஸ்டிஐ கிளினிக் விசிட்ஸ், இது யாருக்கு அப்ளிகபிளோ அவங்களுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் எந்த சென்டரில் போனாங்க அப்படின்றது, ஒரு சென்டர் போனாங்கன்னா அதே சென்டரே என்ன பண்ணுங்க, இப்போ 4 விசிட் போகிறாங்கன்னா 4 விசிட்டும் ஒரே சென்டராக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு, ஏன்னா ஒரு ஹெச்ஆர்ஜி ஒரு இண்டிவிஜுவல்ஸ் யாரும் 10 சென்டரில் போயிட்டு நான் ஹெச்ஆர்ஜின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி. அப்போ யூனிஃபார்மிட்டி அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அங்கே அவங்களோட ரெக்கார்டு அங்கேயும் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது ஹியூமன் பாப்புலமா வைரஸ், அப்புறம் ஹியூமன் பாப்புலர் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இங்கே டேட் வரணும். எஸ்டிஐ ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணால் அது வரணும். டைப் ஆஃப் ரியாக்டிவ் ஹெச்ஐ ரியாக்டிவ், சிஃபிலிஸ் ரியாக்டிவ், எந்த இதுவோ அதை மட்டும் எழுதணும் போத்து இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அப்புறம் ஏன் மதருக்கு இது எதுக்கு அப்ளிகபிளோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும், மற்றதெல்லாம் பிளாங்காக விட்டுருங்க. ஏன் மதருக்கு
எல்எம்பி டேட்டு, அதுக்கப்புறம் எந்த கிராவிட் ஆனும்